ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த முறை தங்கவயல் மக்கள் யாருன்னு கண்டிப்பாக காட்டிடுவாங்க. த்ரூஅவுட் இந்தியாவை திரும்பி பார்க்கணும். தங்க வயலில் தமிழ் மட்டும் இல்லை, எல்லா மொழியிலுங்கிறாங்க. ஆனால் தங்க தமிழங்கிறாங்கல்ல, அவங்க இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்குவாங்க இந்த தேர்தலில். பணமாக பாசமாக, ஜனமாக பணமாக. என் தங்க வயல் மக்கள், என் வாலிபன் முழு முறதும் இறங்கிட்டான். பணமே இல்லாத ஜெயிக்க வச்சு உன்ன விதான்சபா அனுப்புகிற முடிவு எடுத்து பிறகு. ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து மீண்டும் களம் காண்றீங்க, எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் இந்த தொகுதிக்கு உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம்? இந்த தொகுதிக்கு என்னை தேர்ந்தெடுப்பது ஏன் முக்கியத்துவம்னாக்கா, என்னை தேர்ந்தெடுக்காத போயிட்டாக்கா இந்த தொகுதியே இல்லாத மக்கள் இருப்பாங்க. தொகுதி நல்லா இருக்காது, இப்போவே நல்லா இல்லை. இதுக்கு மேலே இன்னொரு முறையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என் தங்க வயல் இந்த பேரே மறைஞ்சு போயிடும். ஒரு நேரத்தில் கேஜிஎஃப் தங்கவயல் அப்படின்னாலே தமிழர்கள் ஒரு கூடாரமாக இருந்தது. டீம் லிமிடேஷன் அப்படின்ற பேரில் கூடுதலாக இடங்கள் சேர்க்கப்பட்டு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி வந்து கன்னடர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இரு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. தமிழ் பள்ளிகள் நிறைய மூடிட்டாங்க, தமிழுக்கான முக்கியத்துவமும் குறைஞ்சிட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ் பள்ளிகள் மூடுறதுனால அது ஒன்றும் பெரிய அடி இல்லைங்க தங்கவயலில். ஏன்னா இந்த ஊரில் டி குரூப் ஆகட்டும், இந்த ஒரு போலீஸ் ஆகட்டும், மற்ற அட்டண்டட் ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே கனடா. என் பிள்ளைங்கள்லாம் தமிழ் படித்தாக்கா அதில் திறமை இருக்குது, ஆனால் அந்த டெஸ்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிடுவோம். அதனால் கனடா குறைஞ்சதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தமிழ் குறைஞ்சதுனால எல்லோரும் தமிழ் பேசுகிறோம். இப்போ எல்லாம் கனடா படிக்கிறாங்க. இப்போ எங்கள் மாதிரி பேட்சுங்க தான் தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் படிச்சுன்னுக்கிறோம். என்னோடய கீழே இருக்கிற பேட்சுங்கள்லாம் இந்த ஜென்ரேஷன்லாம் கனடா ஃப்ளூயண்ட்டாக இருக்காங்க, ஆனால் தமிழ் சுத்தமாக பேசுவாங்க, தமிழும் படிக்குவாங்க. ரொம்ப முக்கியத்துவம் இந்திய அரசியலாக இருக்கட்டும், இந்தியாவோட பொருளாதாரத்தை பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு கேஜிஎஃப் பழைய முன்ன காலகட்டங்களில். ஆனால் இப்போ இந்த தொகுதி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்த தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சரியான ரெப்ரசன்டேட் அமையல. இப்போ நான் இருக்கும்போதும் கவர்மெண்ட் டிகிரி காலேஜே கிடையாது. இத்தனை வருஷமாக முக்கியத்துவம் கொடுத்த டைமில் கூட டிகிரி காலேஜ் கிடையாது. ஆனால் நான் டிகிரி காலேஜ் வாங்கிட்டு வந்தேனே. முக்கியத்துவம் கொடுத்த காலத்தில் கூட கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, நான் வாங்கிட்டு வந்தேனே. முக்கியத்துவம் கொடுத்த காலத்தில் கூட ஃபயர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கிடையாது, நான் கொண்டு வந்தேனே. முக்கியத்துவம் கொடுத்த காலத்தில் கூட இது ஹைஸ்கூல் கிடையாது, காணாமல் கிடையாது, நான் வாங்கிட்டு வந்தேனே. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்தேனே, 60 பெட்ரூம் கட்டினேனே, பிளட் பேங்க் கொண்டு வந்தேனே. முக்கியத்துவம் கொடுக்குறேன், ரெப்ரசன்டேட்டிவ் பொறுத்து தான். பட் மூணு டர்மையும் ரெப்ரசன்டேட்டிவ் புறக்கணிச்சதுனால அரசாங்கத்தில் கேட்டு வாங்கிறதுக்கு முடியாது போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுவேன் மக்களுக்கு? என் தங்க வயலுக்கு மக்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அவன் சேராக சுடுகாடுக்கு போக வேண்டியது தான். காடியோ இது காடியோமே கிடையாதுங்க. அதை கொண்டு வரணும் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். தனியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்பெஷலாக கேட்கணும். ரெண்டாவது வீடுகளை, தங்க வயல் மக்கள் வாழ்ந்த வீடுகளை சொந்தமாக்கணும். மூணாவது தொழிற்சாலைகள் நிறைய கொண்டு வரணும். எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட் லா காலேஜ், கவர்மெண்ட் டிகிரி காலேஜ், பிஜி காலேஜ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் கொண்டு வரணும். இங்கே உள்ள பல பகுதிகளில் இன்றைக்கும் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் முறையான போக்குவரத்து, பஸ் ஏறுறதோ மற்ற விஷயங்களோ நடக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. இது உண்மையாக? இது வந்தால் நீங்கள் தீர்ப்பு வச்சுக்கலாம். இது பொய். இங்கே வந்து 2 கிலோமீட்டர் ஏறி கேஎல்சிக்கு பொறுத்தவரைக்கும் இல்லை, வில்லேஜில் வேணுமெண்ணா இருக்கும். 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஆகும். நேற்று கூட நான் போகும்போது வேலி எடுக்கும்போது சொன்னாங்க எங்களுக்கு பஸ் வசதி இல்லைன்னு. சிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையே கிடையாது. இங்கே எங்கேனாலும் ஏறி போகலாம், ஆட்டோ நிறையா கிடைக்குது, போயிட்டு வரலாம். நான் இருக்கும்போது டபுள் டோர் சிட்டி பஸ் போட்டேன், ஜஸ்ட் 2 ரூபீஸ் கொடுத்து எங்கேனா இறங்கிக்கலாம்.